காவல் நிலையத்தில் பெண்ணை அடித்து துன்புறுத்திய விவகாரத்தில் சப் இன்ஸ்பெக்டர் மற்றும் மூன்று பெண் காவலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் தனிப்பிரிவு காவலர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் தூத்துக்குடி முத்தையாபுரம் கிருஷ்ணா நகரை சேர்ந்தவர் தனுஷ்கோடி மகன் பிரபாகரன் இவரது வீட்டில் கடந்த நான்காம் தேதி பத்து பகுன் நகை மாயமானது இது தொடர்பாக அவர் முத்தையாபுரம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் மேலும் பக்கத்து வீட்டைச் சேர்ந்த சண்முகம் மனைவி சுமதி என்பவர் மீது சந்தேகம் இருப்பதாக புகாரில் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து கடந்த ஏழாம் தேதி பெண் காவலர் மெசினா கல்பனா உமா மகேஸ்வரி ஆகிய மூவரும் சுமதியை முத்தையாபுரம் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர் மேலும் அவர்கள் மூவரும் சுமதியை கடுமையாக அடித்து துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது பின்னர் அவரை வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளனர் இதில் காயமடைந்த சுமதி தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுள்ளார் மேலும் பெண் காவலர்கள் தன்னை துன்புறுத்தியதாக அவர் கடந்த பதினொன்றாம் தேதி எஸ்பியிடம் மனு அளித்தார் இது தொடர்பாக விசாரணை நடத்த எஸ்பி பாலாஜி சரவணன் உத்தரவிட்டார் விசாரணையில் புகார் குறித்து வழக்கு பதிவு செய்யாமல் மேலதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்காமல் பெண்ணை காவல் நிலையத்தில் வைத்து அடித்து துன்புறுத்தியது தெரியவந்தது இதையடுத்து கடந்த பதினைந்தாம் தேதி பெண் காவலர்கள் மூவரையும் தற்காலிக பணிநீக்கம் நீக்கம் செய்தும் மேலதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்காத தனிப்பிரிவு காவலர் முருகன் என்பவரை ஆயுதப்படைக்கு பணியிட மாற்றம் செய்தும் எஸ்பி உத்தரவிட்டுள்ளார் இதனிடையே இந்த விவகாரத்தில் தூத்துக்குடி எஸ்பி பரிந்துரையின் பேரில் முத்தையாபுரம் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் முத்துமாலையை பணியிடை நீக்கம் செய்து நெல்லை சரக டிஜி உத்தரவிட்டுள்ளார் சாத்தான்குளத்தில் தந்தை மகனை விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு போலீசாரால் தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தற்போது தூத்துக்குடி முத்தையாபுரம் காவல் நிலையத்தில் நடைபெற்றுள்ள இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து செய்து எங்களோடு பயணியுங்கள் கமெண்ட் செய்யுங்கள்